அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்களில் இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது, பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது. குறிப்பாக எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும். பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க. என்ன அக்கறை எழுதினான்னா, திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு, அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் கலவரம் வரும், கலவரம் வரும், கலவரம் வரும், இந்த நிகழ்வில் கலவரம் வரும், ஆனால் எச்சரிக்கையாக இருந்தோம். இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல. இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வில் யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து வந்தது ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துகிறப்போ வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரல் நிகழணும். அப்படி வந்தால் தான் இங்கே இருக்கிற ஆட்சி, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கிற நிர்வாகிகள், இங்கே இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை, அண்ணன் ஆம்சாங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. பயம் இல்லையனா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பயம் இருக்கிறதுனால்தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முதல்ல தலித்களுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணனா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை. தலித்தோட வெற்றியாக இருக்கட்டும், தலித்தோட வாய்ஸாக இருக்கட்டும், தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே, தலித் வந்து அவனுடைய திறமையினால் முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான். ஒன்று கோட்டாவில் வந்தான்னு சொல்கிறான், எட்டு மணி அவனுக்கு கோட்டாவனால்தான் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், வேற ஒரு சித்தாந்தமாக வந்து அவனில் வந்து செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால் உருக்க வைக்க வேண்டி இருக்குதுன்னு நீ வந்து உறிஞ்சிக்கணும், நீ வந்து புரிஞ்சுக்கணும். உன்னால் வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால் கொண்டு வரவே முடியல. நான் உண்மையை பேசுகிறேன், என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறேன், எங்களுக்கான வேண்டுதலை பற்றி பேசுகிறேன், எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதனால் எங்களுடைய விடுதலை என்ன, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்குது, நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன, எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தராமல் இருக்கிறத பற்றி நான் கேள்வி கேட்குறேன். என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோன்னு நீ என்ன சொல்கிறேன்னா, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நீ ஒரு பீட்டிமு, நீ ஒரு ஆளு, அவன் சொல்லி தான் நீ எழுதுற. டேய், நாங்கள் அம்பேத்கருடைய பிள்ளைகள், நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், அரிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள், ஐயத்தி சாசர் பண்டிதர், உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத டெக்ஸ்டை கிரியேட் பண்ணவர், நரேஷனை கிரியேட் பண்ண வரீங்க. அதற்கு முன்னாடி ஜான் ரத்தினம், ரத்தமலை சீனிவாசன், மீனம்மாள், எம்சி ராஜா நீதி கட்சியில் இருந்தாரு, சேர்ந்தாரு, அவருடைய கோரிக்கைகளை நீங்க நிராகரிச்ச வெளியே வந்தாரு, நீதி கட்சி விட்டு வெளியே வந்தாரு. எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு, இப்ப இல்ல. அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, யாரும் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்க ஏன் பயப்படணும், நாங்க ஏன் பயப்படணும், நீ எனக்கு சோறு போடுறியா, நான் ஏன் உனக்கு பயப்படணும், நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ எனக்கு வேலை குடுத்தியா, நான் ஏன் பயப்படணும், என் ஓட்டு என் கையில் இருக்கு, என் பவர் அது, ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ, டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், என் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ நீ என்கிட்ட வரணும், நீ என்கிட்ட வரணும், நீ எங்ககிட்ட வரணும், நீ எங்ககிட்ட வந்து நிற்கணும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணுறேன், ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டணும் வர, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிற்கிறேன், நித்ரணி பார், அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல், என் குரல் வந்து பிரிச்சிடுமா, ஏய் நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது. இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு, அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை, அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஸோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னேன்னு வச்சுக்க, உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான்.
சமூகம் சரியாவதற்காக வேலை செய்திருக்கின்ற பல நூற்றாண்டுகளாக. இப்ப கிடையாது, ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், சும்மா கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ற? அண்ணன் நான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யார் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ரவுடின்னு சொல்லி வலைதளங்களில் எழுதின அயோக்கியர்கள் யார்? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதுனா அவரு வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு, டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான், இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியாக டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர். 10 லட்சம் தலித்களை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை, பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வழிய ஐயாவுடைய வழியில அண்ணலுடைய வழியில நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் போராடுவோம். உங்களை எந்த காலத்திலையும் வந்து ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை திட்டன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உடனே வந்து திட்டன் பண்ணிகிட்டே இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. அண்ணனோட அண்ணன் டெத்து வந்து படுத்துட்டு இருக்கிறாரு, அண்ணன் வந்து மாச்சரில் இருக்கிறாரு. எவ்வளோ மோசமாக அணுகுனீங்க எங்களை. ஆனாலும் கூட அண்ணன் வழி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாமல் பயங்கரமாக வந்து மக்களே வந்து வன்முறை நாடாமல் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறோம், ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக கோரிக்கைகள் மூலமாக தேவைகள் மூலமாக எவ்வளோ வந்து அற வழியில் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமாக வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க, இது எச்சரிக்கை தான். ஸோ காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம். காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டுருக்குன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். காவல்துறையுடைய விசாரணையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும். அந்த டிமாண்ட் டெஃபினட்டாக நாங்கள் என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன் மெட்ராஸே கட்டி ஆண்டார். உண்மையிலே ரொம்ப உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சு, அதாவது அந்த பவரில் அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு. இதில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை மீறி மெட்ராஸில் ஒரு விஷயம் நடந்துடாது. இப்போ வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா அப்படி சும்மா வெள்ளைங்க அப்படி இருக்கிறாரு, செம பவர்ஃபுல்லான பர்சனு, யாரையும் ஒன்பது நோக்கி எல்லாம் நகர்த்தலை. நான்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோபத்தில் கூட போவேன். போகிறப்ப நான் வந்து சார் உங்கள் வேலை என்ன, போய் டைரக்ட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி சொல்லி அமைச்சிட்டே இருப்பார். வன்முறை நோக்கி நகர்த்தல. ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்கெல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியல் அற்று இருக்கலாம், நாங்கள் அரசியல் அற்று இருக்கலாம். அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இது ஒரு எச்சரிக்கை. நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னே நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணுவோம், இது ரியாக்ட் ஆகுன்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமாக நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க, மற்ற தலைவர்கள் போல வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பல பேர் உருவாக்கியிருக்காரு, பல பேர் படிக்க வச்சுருக்காரு. அதை மீறி அண்ணனுடைய இறப்பில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதில் என்னன்னா அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர். நல்லா வந்து புரிஞ்சுக்கணும்.